இந்த வருஷத்தோட ஒரு குறைஞ்சி ஒரு 10 ட்ரிப் இருக்கு மேலே ஏறி இறங்குறது கணக்கு பண்ணாக்கா 10 ட்ரிப் 12 ட்ரிப்னே இந்த வருஷம் 32 வாட்டி ஏறி இருக்கேன் நான் நம்ம காமிச்ச காவடிகளை எடுத்து அந்த பேலன்சிங் அந்த பெல்ட் எல்லாம் செட் பண்ணிட்டு எல்லாம் ஓகேவான பிறகு அப்போ அங்கேருந்து நம்ம ஆத்தங்கரைக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அங்கேருந்து நம்ம போடுறதுக்கு அப்போ நம்ம காவடி க்ரூ வந்து காவடி எடுத்துட்டு வந்துடுவாங்க அப்போ காவடி பூஜை ஆரம்பித்து நம்ம காவடியை தூக்கி வைக்க ஆரம்பித்தோம் ஒரு ஒரு காவடிக்கும் நம்மள ரெண்டு காவடி க்ரூ இருக்காங்க அந்த சில டைமில் சாமி வந்து ஆடுறவங்க வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க அந்த டைமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுண்ணே சில டைம் பெல்ட் வந்து இலைக்கும் கீழே இறங்கும் நம்ம வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஏன்னா ரொம்ப ஆட ஆட ஆடு இப்படி ஆடு ஆடுண்ணே இந்த இடம் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும்ண்ணே கீழே வெட்ட ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கி கட்டி விடுவோம் நானும் ஒரு சாமி அவங்க ஆட போகிறேன்னு சொன்னாக்க நானும் அவங்கள கைட் பண்ணுவேன் கைட் பண்ணி இப்படி ஆடுங்க இப்படி ஆடுங்க கூடியே நான் ஆடுவேன் அவங்க கூட அந்த ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெச்சு ஆடுற மாதிரி இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் போயிட்டு அதுதான் ரொம்ப அந்த நேரத்துக்குள்ள வேலை கஷ்டமான வேலை சொல்லிட்டு பேரா சொல்லிட்டு அப்புறம் தான் ஏறணும் அப்போ மலை ஏறணும் ஒரு ஆளுக்கு பின்னால் பேலன்ஸ் குச்சி நிற்கிறோம் அதனால் ஆளுங்க மற்றவங்க ஏறினா கூட அவங்க ஏறி ரெண்டு சேவை எடுத்து தான் அப்போ தான் ஏற முடியும் ஒவ்வொரு தடவை நான் படி ஏறப்போ தொட்டு கும்பிட்டு போய் சொல்லிடுவேன் அந்தவா நான் படி ஏறப்பவும் சரி இறங்குறப்பவும் சரி எந்த குறை இல்லாமல் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நான் இறங்கி வந்துடுவேன் தேவித்துக்கிட்ட கேட்டு சரிம்மா எதோ இந்த குறை இந்த மன்னிச்சிக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காவடியை கழட்டுவோம் சரின்னு சொன் தலையாட்டினாங்கன்னா நாங்கள் கழட்டுவோம் அப்புறம் தான் கழட்டிட்டு அப்புறம் தான் இறக்கி வைப்போம் ஏற்றுறது நம்ம ஏற்றிடலாம் என் க்ரூ அங்கேருந்து கஷ்டப்பட்டு அங்கேருந்து இறக்குறேன் அதுதான் ஒரு கஷ்டம் அந்த இறக்குற டைமில் ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்கள் இறக்குற டைமில் ஏறப்ப நம்ம அந்த 75 டிகிரி தெரியாது இறங்குறப்ப தான் 75 டிகிரி ஒரு கால் அடி அந்த கீழே இறக்கி வச்சு வச்சுக்கோங்க நான் வலிக்கு விழுந்துருவேன் கொஞ்சம் வலி விடுங்க நான் காவடி வருது பின்னாடி காவடி கீழே இறங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டி தான் ஒண்டி போகும்போது ஆளுங்க தள்ளிக்கிட்டு நம்ம சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க காவடிக்காரங்கன்னா சீக்கிரமாக போயிடுறீங்க நாங்கள் தான் நிகழ்ச்சி மாரி நடந்து வந்துட்டுருக்கிறோம் புரிஞ்சிக்க மாட்டாங்க கஷ்டத்தை ஏன்னா நம்ம தான் அந்த அந்த வேட்டை தூக்கிட்டு போகிறோம் ரொம்ப பேர் வந்து என்ன ரொம்ப எங்களையும் ஏசியிருக்காங்க ஏன் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க முடியாது எங்களால் பொறுமையாக இருக்க முடியும் ஒரே ஒரு வழி என்னென்னா நாங்கள் எடுத்து போகிற ஜாமான் அவங்கள மேலே பட்டு
அது என்னச்சும் சேதமாயிருமா. நானும் எத்தனை மரத்தில் படியில் இறங்க போய் விழுந்துருவோம். அப்படியே உக்காந்துருக்கேன் சார், படியில் தூக்கி கூட விட்டுருக்கேங்க. நாங்கள் அந்த வெயிட்டிலையும் நான் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்கள்ட்ட, இல்லைம்மா நான் உங்களுக்காக நான் வந்து உங்கள் மேலே இடிச்சிருமான்னு சொல்லிடுறேன், நான் பயப்படுறேன். தவிர இந்த வெயிட் வந்து எங்களுக்கு பெருசு இல்லை, வேட்டோட நீங்க பேசுற வார்த்தைகள் எங்களை ரொம்ப பாதிக்கும். படியில இருந்து இறங்குற அந்த இந்த வாசப்படி தான் அந்த மேம்பாலம் வருது பாருங்க, அந்த வலுவில் தான் இந்த காத்து தள்ளும். ஏன்னா மீடா இருக்குல்ல, வெயிட்டாக இருக்குண்ணே, வெயிட்டாக இருக்கா, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு, காற்று தள்ளிடா, அதான் நடக்க முடியல, இப்படி சுருசாக நடக்க முடியல, கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டா கொஞ்சம் நடந்து போகலாம், அப்போ தான் முடியும். அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், ஏன்னா காவடி வந்து சாயக்கூடாது, சாஞ்சால் எம்பளை சேர்ந்து விடுவோம். காலங்கத்துலேயே 7 o'clock வெளியே அடிச்சிட்ட காவடி பாலாட்ட சொன்னேன், அந்தமாரிப்பா நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு காவடியை, போகும்போது நான் ஒரு காவடி கொடுக்க போகிறேன், வரும்போது நான் ஒரு காவடி அடிக்கிட்டு வரேன்னு சொன்னாக்க, இல்லையா அவனுக்கு சரி வராது, நீ வேற ஆள்கிட்ட கூட நீ போது போட்டோம், அதை பார்ப்போம் எப்படின்னு. மனசு நினச்சிட்டேன் என்னால் அது கேட்டு கொடுக்கலையே, இவ பிரச்சனை நம்ம இன்னைக்கு கிளம்புறதுக்குள்ளே வச்சு எப்படி ஒரு காவடியை நம்ம இறக்கி ஆகணும்னு. அப்புறம் தான் கடைசி மூணு காவடி பண்ணுக்கு தான் அது வந்துச்சு. அது நான் சான்ஸ் வந்தோடனே நான் மிஸ் பண்ணாமல் அது நான் எடுத்துகிட்டு வழியாக இருந்தாலும் கஷ்டமாக தான் நான் இறக்கிட்டேன். லேசாங்க அவனை காவடி காவடி காவடின்னு இருக்க படி இந்த சப்பீட்டி திரின்னுவாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, நம்ம சாமி தானே செய்கிறோம், சாமியும் செய்ய சொன்னால் என்றைக்குமே நம்ம சந்தோஷமாக தான் செய்யணும், இல்லைன்னா செய்யாமலே இருக்கலாமே. கரெக்ட், இதுக்கப்புறம் வருஷம் நான் கண்டிப்பாக போய் செய்வேன், நம்பிக்கை இருக்குது, இதை போய் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த டைமில் வந்துன்னு காவடி தூக்கி நம்ம இறங்குறதெல்லாம் அந்த மனசு அவர் உறுத்திட்டே இருக்கும், நம்மக்கிட்ட இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே நன்றின்னு, நம்ம எதிர்பார்க்கறது இப்போ எது எதிர்பார்க்கறத முன்னுக்கு அவங்க நம்ம சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு சந்தோஷம் நல்லா இருக்கு, எனக்கு இருக்குண்ணே நிறைய சந்தோஷம். எஸ் சாய் பசம் ஃபினிஷ் ஃபினிஷ்